ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசிஸ் டைம்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் வ்ளாக். பொங்கல் டைம் வந்தாலே வீடு கிளீனிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் ரெண்டட் ஹவுஸில் மாடுலர் கிச்சன் இல்லாமல் குறைஞ்ச செலவில் ஆணி கூட அடிக்காமல் எப்படி நீட்டாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு செல்ஃப் வாங்கும்போது ஹோல் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் கொஞ்சம் பெருசாக வாங்கினதுனால சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுக்குமே சின்ன பேஸ்கெட் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். பொங்கலுக்கு க்ளீன் பண்ணும்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை செய்யலாம். க்ளீனிங் வேலை செய்யும்போது ஒரே நாளில் வேலை செய்யாமல் ரெண்டு மூணு நாளாக பிரித்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு துளி கூட வெட்டு இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், டைமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து செஞ்சாலே நமக்கு பாதி வேலை குறைஞ்சிடுங்க. எந்த மந்த்து க்ளீன் பண்ணுறோமோ அந்த மந்த்து மளிகையை குறைவாக வாங்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். காலியான பாத்திரங்களை எப்போ வேணாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது கழுவி வச்சிடலாம். இப்போ நான் வெயிலில் உலர்த்திடுறேன். பீங்கான் கண்ணாடி பாத்திரங்களை வீட்டுக்குள்ளேயே காய வச்சுடுங்க. நான் இப்போது கிச்சன் ரூம் செல்ஃபை க்ளீன் பண்ணிக்கிறேன். சோப் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டோன்னா ஒரு 1 hour செல்ஃப் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னர் பாக்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிடலாம். அதே மாதிரி டோர் விண்டோ எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடுங்க. ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இப்போ நான் டோரை தொடச்சிடுறேன். டோரையும் ஒரு பெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சீட்டு நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல. என்னென்னா ஒரே ஆளாக போடும்போது அது நல்லா அங்கங்கே போய் ஸ்டிக் ஆகிடுச்சு. அதனால் நான் எப்போ யூஸ் பண்ணுற இந்த பிளாஸ்டிக் சீட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். செலவும் ரொம்ப குறைவு தான். இது போட்டுட்டு அப்படியே ஒரு செல்லு டேப் போட்டுட்டா போதும், அப்படியே நின்றுடும். ஈர கிளாத் வச்சு அழுக்கு இருக்கிற இடத்த எப்போ வேணாலும் துடைச்சிக்கலாம். 6 months நம்ம அதை யோசிக்க தேவையே இல்லை. இப்போது மொட்டை மாடியில் மசாலா ஐட்டத்தையெல்லாம் காய வச்சிடுறேன். ஏன்னா வண்டு வராமல் இருக்கிறதுக்காக காய வச்சுட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிளகு சீரகம் இதெல்லாம் டப்பர் வேரில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஆயில் நான் எப்போவுமே எவர் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிலுக்கும் ஒரு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆயில் யூசேஜ் குறைவாக இருக்கும். சிக்கனமாக ஆயிலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் எல்லாமே ஒரு ட்ரேயில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயில் கீழே சிந்துனா கூட ட்ரேயில் தான் விழுகும். அதுக்காக இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆயில் ட்ரே செல்ஃபில் லாஸ்ட்டில் அடிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எவர் சில்வர் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிச்சன் செல்ஃபில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஒரு ரேக்கில் ஒரு ஒரு டைப் ஆஃப் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது டப்பர்வேர் ஒரு ரேக்கில், எவர் சில்வர் ஒரு ரேக்கில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் கண்டிப்பாக அஞ்சரைப்பட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடமும் நிறைய தேவைப்படாது, ஒரே பாக்ஸ்க்குள்ளே நிறைய எண்ணத்தை ஸ்டோர் பண்ணிடலாம். கிளாஸ் ஜார்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பீங்கான் ஐட்டம்ஸ் அடுத்து தனியாக ஒரு ரேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சர்க்கரை, உப்பு, புளி, தேன் இந்த மாதிரி ஐட்டங்களை ஸ்டவ்வு கிட்டே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஆணியெல்லாம் எதுவும் அடிக்காமல் ஒரு சின்ன ட்ரே, இது பெரிய அமௌண்ட்டெல்லாம் எதுவும் கொடுத்து வாங்க தேவையில்லை, அழகாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இன்னொரு ட்ரேயில் பூண்டு தட்டுற கல்லும் மணி பிளான்ட்டும் வச்சுக்கிறேன். அது மாதிரியே குக்கர் விசில் எப்பவும் நம்ம தேடுற மாதிரி இருக்கக்கூடாது, அதையும் இதிலையே வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். லைட்டர், நைஃப், சிசர் எல்லாத்தையும் ஸ்டவ் கிட்டே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செல்ஃப் நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது. ரொம்ப வெயிட்டான ஐட்டம் ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனால் நான் வாங்கினது லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறதுனால இது ஓகே தான். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். காஃபி மேக்ஸ் கூட இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். மார்னிங் தேட வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. செப்பரேட்டாக லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பிளேட்ஸ், டம்ளர்ஸ், கரண்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு எவர் சில்வர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எஸ்கோக்கி கிடச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இது. லஞ்ச் பேக்ஸு இந்த மாதிரி டீ ஃபில்டர் மரம் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன்.
பாருங்கள், கிளாஸ் ஜார்ஸ் தனியாக, எவர் சில்வர் கண்டெய்னர்ஸ் தனியாக, டப்பர் வேர்ஸ் தனியாக, டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலே நம்ம வருஷ ஜாமான் எல்லாமே வாங்குவோம் இல்லைங்களா, மிளகு சீரகம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக சின்ன இடத்துலையே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு பெரிய எதுவும் ஆணியெல்லாம் எதுவும் அடிக்க தேவையில்லை, தனித்தனியாக ஒரு ரேக் செட் பண்ண மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹைட் வைஸாக கண்டெய்னர்ஸை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பவுல்ஸ், காஃபி ஃபில்டர், பீங்கான் பவுல்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு ஒரு ரேக்கில் அடிக்கிறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். இது ஒரு குட்டி ட்ரே தான், இது பெரிய செலவெல்லாம் கொடுத்து வாங்கலை, ஒரு சின்ன ட்ரே வாங்கிட்டு அதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே மளிகை ஜாமான் எல்லாமே மேலே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை அடிக்கிற வாட்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்காதுங்கிறனால அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சுன்ட்டு. இது ஸ்டவ்வு கீழே, கிரைண்டர் நான் இப்போவும் கீழே தான் வச்சுக்கிறேன். மேலே வச்சா எனக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கீழே வச்சுக்கிறேன். அரிசி ட்ரம், குக்கர், இட்லி பாத்திரம், தோசைக்கல், வடைசட்டி எல்லாத்தையும் ஸ்டவ்வு கீழே அழகாக ஸ்டோர் பண்ணியாச்சு. டிஃபன் ஐட்டம்ஸ், ராகி சேமியா, அவுல் உப்மா, பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸை எவர் சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இடம் பிடிக்காது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன டிப்ஸ் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching.